அவன் காசு இல்லாமல் வச்சிருக்கும். மோட்டர் காய் போச்சு, வெங்காய காய் போச்சு, ஒழுங்கு மரியாதை போய் ஒரு மரியாதை போய் உட்காந்து கேட்டு காசு, அவர் பைசாவோட காசு கேட்கக்கூடாது, என்கிட்ட காசு இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துருவார். என்ன ப்ராங்க் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற மோட்ரு வந்து வெடிச்சு போச்சு, நான் போய் போடுறப்ப தான் வெடிச்சிருச்சு, 15,000 ரூபா அது வந்து கேட்குறாங்க புது மோட்ரு வாங்கி வைக்க சொல்லி அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன். இப்போ போய் நம்ம கதை ஓபன் பண்ணிட்டு வந்து சோஃபால அப்படியே அமைதியா உட்காந்துக்கலாம். அப்படிதான் நம்ம மோட்டர் இருக்குல்ல, அது வெடிச்சு போச்சு. வெடிச்சு போச்சா? எப்படி வெடிச்சது? சி பிளாக் மோட்டர் ஓடிட்டு இருக்கிறப்பே நம்ம ஏ பிளாக் மோட்டரையும் போய் போட்டு விட்டுட்டேன், மொத்தமா வெடிச்சு போச்சு. இவ்வளவு பக்கத்துல மோட்டர் ஓடுறத பாத்துட்டு போட மாட்டியா? நான் பார்த்தேங்க, ஆனா சரியா பார்க்கல. இடத்துக்கு சரி, நீதான் மோட்டர் போட்டு எனக்கு தெரியுமா? தெரியும். மேல பிரியாவும் உமாவும் துணிக்காய் போட்டு இருந்தாங்களா? அங்க இருந்ததே காமூர்ல 3 பேர் தானா? நான் வந்து யாரு வெடிச்சு எப்படி வெடிச்சதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் சொன்னானா, உடனே பிரியா உமா வந்துட்டு நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிறதே 3 பேர் தான், நீ மட்டும்தான் கீழே இருக்க, நானும் உமாவும் மேல துணி காய போட்டுட்டு இருக்கோம், நீ தாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா மோட்டர் வாங்கி வை அப்படின்ட்டாங்க. மோட்டர் 15,000 ரூபாய்ல அவ்வளவு காசு கேட்க போறது? என்னங்க பண்றது, வாங்கி வைக்கணும் இல்லைங்க? அதெல்லாம் தெரியாது, நீ காசு எல்லாம் 10 பைசாலாம் எனக்கு காசு கிடையாது. நீ நீ ஒழுங்காக போய் மோட்டர் இது பண்ண பார்த்து போடாமல் நீ பாட்டுக்கு போட்டு போச்சு போச்சுன்னா அதுக்கு வந்து காசு தருவாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் கேட்பாங்கல்ல, அப்புறம் நம்ம என்ன தனி வீட்லயா இருக்கோம் காம்பவுண்ட் கேட்பாங்கன்னா இது கூட பார்க்காம நீங்கெல்லாம் என்ன மோட்டர் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற? உங்க கூட 10 வருஷம் வாழ்ந்துருக்கணும், ஒரு 15,000 எனக்காக செலவு பண்ண மாட்டியா? 15,000 பத்து பைசா கூட தர மாட்டாங்க. தேவை 8 வயசுன்னு வாடகை கொடுக்காம இருக்கோம், நீங்க கலாட்டு கால் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளோ சோறு போட்டு தண்ட சோறு நீங்கள் 15,000 கிழிப்பாங்களா? ஒழுங்கு மரியாதை உங்கள் அம்மா வீட்டு வாங்கிட்டு கொடுத்துக்கா, இடத்துல காசு ஒரு பைசா காசு 10 வருஷம் குறைச்சிக்க 5,000 கூட தர மாட்டியா? அவன் காசு இல்லாமல் வச்சிருக்கான், மோட்டர் காய் வச்சு வெங்காய காய் வச்சு, ஒழுங்கு மரியாதை போய் ஒரு மரியாதை போய் உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தேன், காசு பைசாவோட காசு கேட்கக்கூடாது, என்கிட்ட காசு இல்லை. அவளுக்கு மோரே போடு, கூட இவ்வளவு நாள் பொழைச்சதுக்கு ஒரு பிரோச்சனம் இல்ல, ஒரு அர்த்தமும் இல்ல. எனக்காக ஒரு 15,000 செலவு பண்ணி ஒரு மோட்டர் கூட போட மாட்டேன். எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, எத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க? எங்க வச்சுக்கா காசு? அப்ப யாருதான் தருவா? நீ போய் உங்க அப்பா விட்டு வாங்கிட்டு போய், எனக்குள்ள காசு இல்ல, நான் போனா திரும்ப வரமாட்டேன். கதவு திறந்து வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி பயங்கரமா அடிச்சுக்கோ, அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு உன்னை நான் வீட்டு விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறேன், நீ கோச்சிட்டு போகிற மாதிரி போய் ஒரு வாரம் வீட்டில் இருந்துக்கா, அதுக்குள்ளே காமெடி மோ எல்லாம் காசு ரெடி பண்ணி மோட்டர் மாதிரி போட்டுருவாங்க, அதுக்கப்புறமா நான் ஃபோன் பண்ணுறேன், நீ வந்துடு. சரியா? சரி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ நான் போகிறேன், திரும்பி நான் வரவே மாட்டேன். நீ வராத, அங்கேயே இருக்கா. சரி. வரவே
15,000 ரூபா மிச்சமாயிடுச்சு. நல்ல வேலை போயிட்டான், இல்லைன்னா அதெல்லாம் நம்ம தலையில் கட்டிருக்கோம். ஹே, இதுக்குள்ள உடனே வந்த போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாப்போ. ஒரு வாரம் கழிச்சு வரதெல்லாம் இருக்கட்டும். ஒரு மோட்டர் போயிருச்சுன்னா இந்த மனசு சரியில்லை மக்களே. ஒரு 15,000 10 வருஷம் இந்த மனசை நம்பி வந்து பொழைச்சா 15,000 கொடுக்க மாட்டேன்ட்டு நெச்சமா அடிச்சிட்டாரு. வலிக்குது எனக்கு சொல்லு சொல்லுன்ட்டு பைத்தியம். ஓகே, இவரோட ரியாக்ஷனை நீங்களே பார்த்துருப்பீங்க. வா வா வா, இவரோட ரியாக்ஷனை நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.